மத்திய சென்னையுடைய எம்பி எஸ் ஆர் விஜயகுமார் வரப்போற தேர்தலுக்கு முழுவீச்சில தயாராகிட்டு இருக்காரு. வரலாற்று சிறப்புகளை கொண்ட பல இடங்களை தன்னகத்தை வச்சிருக்கு மத்திய சென்னை. தலைமைச் செயலகம், ஹைகோர்ட், ரிசர்வ் வங்கி, நேரு விளையாட்டு அரங்கம், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம், மெரினா பீச், ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, எழும்பூர் மற்றும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்கள் எல்லாமே மத்திய சென்னையில தான் அடங்கி இருக்கு. இத்தகைய பெருமை வாய்ந்த மத்திய சென்னையை கட்டி காத்து வந்ததுல பெரும் பங்கு திமுகவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா மத்திய சென்னை எப்பவுமே திமுக உடைய கோட்டை அப்படின்னு தான் சொல்லப்படும். காரணம், முரசொலி மாறன், தயாநிதி மாறன் அப்படின்னு பல விஐபிக்களை கொடுத்தும் அவங்கள எம்பியா தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பி வைத்ததும் மத்திய சென்னை தான். ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல முதன்முறையா திமுக உடைய கோட்டை அப்படிங்கறத உடச்செறிஞ்சவர் அதிமுக உடைய எஸ் ஆர் விஜயகுமார். 44 வயதான விஜயகுமார் ஒரு வக்கீலும் கூட. இவர் எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு தெரியுமா? தயாநிதி மாறன் தான். 13,28,027 வாக்காளர்கள் நிறைந்த இந்த மத்திய சென்னையில 45,841 வாக்குகள் வித்தியாசத்துல தயாநிதியை தோற்கடிச்சாரு விஜயகுமார். இவர் மிகவும் பிரபலமானதே நாடாளுமன்றத்தில் சிறப்பா செயல்பட்டதுனாலதான். நாடாளுமன்ற விவாதங்கள்ல 62 முறை விஜயகுமார் கலந்து கொண்டாலும் அவரு அவையில எழுப்பிய கேள்விகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 825 கேள்விகளை எழுப்பி அவையையே திணறடிக்க வச்சிருக்காரு. இவருடைய வருகை பதிவேடும் 79% காட்டுது அப்படின்னா இவரு சிறப்பான முறையில எம்பி பதவியை இவரு வகிச்சு வந்திருக்காரு அப்படின்னே தோணுது. அதுக்காகத்தான் இவருக்கு சென்னை ஐஐடியில சந்தன் ரத்னா 2018 அப்படிங்கறதுக்கான விருதுகளை பிரைம் பாயிண்ட் அப்படிங்கிற நிறுவனம் சார்பில் சமீபத்தில் கொடுத்தாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டது, கேள்விகள் எழுப்பினது, வருகை பதிவேடுன்னு எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அவருடைய செயல்பாடுகளுடைய அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு தரப்படக்கூடிய விருது தான் இது. இந்த விருதை வாங்கினதுல மொத்தம் இருக்கக்கூடிய 513 எம்பிக்கள்ல விஜயகுமார் 21வது இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 5 எம்பிக்கள்ல முதலாவது இடத்தை பிடிச்சவர் இவர் மட்டும்தான். இவர் பொறுப்பேற்றதுமே தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 21.53 கோடி ரூபாய் இவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுல 17.76 கோடி ரூபாய தொகுதியுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு செய்திருக்காரு. மேலும் 5.2 கோடி ரூபாய மிச்சம் வச்சிருக்காரு. இவ்வளவு சிறப்பா விஜயகுமார் செயல்பட்டிருந்தாலும் இந்த முறையும் அதிமுக சார்பா இவரே வருவாரா, அல்லது மத்திய சென்னை எப்பவுமே தங்களுடைய கோட்டை அப்படிங்கறத திமுக தக்க வைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். மேலும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.